அதான் சொத்துக்கள் பத்திரங்கள் நம்ம கையில் இருந்தாலும் கூட வங்கி என்பது கொடுக்கல் வாங்கல் அது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அது லாபகரமாக இருக்கும். 1300 கோடி ரூபாய்க்கு மேலே வங்கிகளுக்கு இதன் மூலம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது நம்முடைய பணியில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை கொடுங்க, அந்த பணியை நாங்களும் செய்வோம்னு கேட்டிருக்கோம். அது ஒரு நல்லது தானே. ஆமாம், அதுக்கு முன்னாலே நாங்கள் வந்து அதுக்காக தான் இந்த நவீனமயமாக்கிற பணிகளை விரைந்து பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆசைப்படுறது இல்லை, அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நாம் உருவாக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு கூட சரி, சட்டமன்ற நேரத்தான் முடிஞ்சிச்சு, முதல்வர் அவர்களுடைய பதிலுரையோடு நிறைவாச்சு, இன்றைக்கு நம்முடைய துறையுடைய பணிகளை தொடங்குவோம் என்று இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் இதற்காக ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஆக இந்த சந்திப்பின் மூலம் அனைவருக்கும் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் பண்டிகை, அந்த அவர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கிறோம். பல புதுமையான அறிவிப்புகள், நல்ல புரட்சி. சார் சொன்ன மாதிரி 3,18,000 பேர் விவசாயிகள் அல்லாத பண்ணைசாரா கடன், விவசாய தொழிலுக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது மாதிரி அவங்களுடைய சொத்து பத்திரங்கள் இருக்குது, அவங்க தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது ஒரு சமாதான திட்டத்தை அறிவித்தார்கள். அவதார வட்டிகளை கழித்து கொண்டு மற்ற வட்டிகளையும் அசலையும் திருப்பி செலுத்தினால் வழங்கப்படும். 80% பேர் அன்றைக்கு பலன் அடைந்து விட்டார்கள், அதை பயன்படுத்திட்டாங்க. 20% பேர் பயன்படுத்தாமல் அதை அந்த நேரத்திலையும் அவங்க சுணக்கம் காட்டிய காரணத்தால் இப்பொழுது அது தொடர்ந்து வந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் இப்பொழுது அதற்கு அவர்கள் செய்து தந்தார்கள், அறிவிப்பாக செய்திருக்கிறோம். அதையெல்லாம் எப்படி பண்ணணும்? ஏன்னா 3,18,000 பேருன்றது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இதன் மூலமாக வங்கிகளுக்கு நிலுவையில் இருக்கின்ற வாராக்கடனாக இருக்கின்ற என்னதான் சொத்துக்கள் பத்திரங்கள் நம்ம கையில் இருந்தாலும் கூட வங்கி என்பது கொடுக்கல் வாங்கல் அது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அது லாபகரமாக இருக்கும். 1300 கோடி ரூபாய்க்கு மேலே வங்கிகளுக்கு இதன் மூலம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் நியாய விலைக்கடைகள் அனைத்து இதுகளையும் வந்து நவீனமயமாக்கிற பணிகளும் நடக்குது.